வணக்கம். மீனவனின் குரல். தங்கச்சி மடம், இன்றைய ஒரு தகவல், அதாவது பெற்றோர்களை புரிந்த பிள்ளைகளாக இந்த உலகில் நாம் வாழ்கிறோமா அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கு தலைப்பு. ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள். அவங்கள வந்து சிறப்பாக வந்து வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனால் வறுமையான குடும்பம். ஒரு நாள் என்ன செஞ்சுருக்காங்க, மூத்த பெண்ணுக்கு வந்து திருமணத்தை வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ அந்த திருமணத்தில் அவங்க இருந்ததை வச்சு எல்லாத்தையுமே நடந்துருக்கும் போது, திருமணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை வெளியே போகும்போது அவங்க அம்மா வந்து அந்த பிள்ளையை கட்டி பிடிச்ச ஒரே அழுகை அழுந்திருக்காங்க. ஆனால் தந்தையை பார்த்தீங்களா, தந்தைக்கு பாசம் ஃபுல்லாக இருக்கும். அவர் என்ன நினைந்திருக்காரு, கண் கலங்குது, ஆனால் அந்த இடத்துல வந்து அழுக முடியல. ஆனால் இருந்தாலும் அந்த பிள்ளைய வந்து அணைச்சி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த வீட்டை விட்டு பொண்ணு வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது இந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு, வீட்டுக்குள்ளே விறுவிறுன்னு அழுதுகிட்டே ஓடிச்சு. ஓடினோன்னு எல்லோரும் நினச்சாங்க, ஆகா என்னமோ அந்த பிள்ளை அடம் பிடிச்சி இன்னும் போகாதோ அப்படின்னு சொல்லி நினச்சி எல்லோரும் என்னமான்னு கேட்டாங்க. அதை என்ன உள்ளே போய் பீரோவை திறந்து ஒரு 50,000 ரூபாயை கையில் எடுத்து அவங்க அம்மா கையில் கொடுத்துச்சு. எப்படி கொடுத்துச்சுன்னா, அம்மா எனக்கு நீ கல்யாணம் முடித்து கொடுத்ததில் கடன் வரும், இந்த கடத்தை வந்து இந்த 50,000 ரூபாயில் சரி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கண்களைட்டு வர்றம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போச்சு. இது ஒரு வகையான வாழ்க்கை. இன்னொரு பட்டணத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு தாயும் தந்தையும், அப்பா வந்து எப்போவுமே பிஸியாக இருப்பார். அவர் என்ன செய்யார், 7 மணிக்கெலாம் எந்திரிச்சு போயிடுவார். 8 மணி 9 மணிக்கு தாருவார். அதுக்குள்ளே பிள்ளைகள் வந்து தூங்கிடும். என்றை கேட்டு ஒரு நாள் தான் அந்த பிள்ளைகளோட வந்து அந்த ஃபேமிலியோட வந்து அவர் பயணம் செஞ்சுருக்கிறார். அப்போ இந்த பிள்ளைகள் என்ன செய்ய, இந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே கிடச்சிருந்துருக்கு. கிடச்ச உடனே எதை இடத்துல எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டனா, அப்பா எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் திருமணம் நடந்திருக்கு. அப்பா எனக்கு அந்த சொத்தை எனக்கு எழுதி கொடுத்துருங்க, எனக்கு அந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிள்ளைகள் வந்து கடந்து போயிருந்திருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் வந்து தந்தையும் தாயும் ஒரு ஏமாளியும் சொல்லலாங்க. இந்த பாசத்துக்கு, பிள்ளைகளுடைய பாசத்துக்கு வந்து அடிமணிகளில் வந்து ஒரு தந்தையும் தாயை பொறுத்து யாருமே எடுக்க முடியாது. அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு போங்கன்னு எவ்வளோதான் சிரமங்கள் இருந்தாலும் இந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து தந்தை வந்து காமிச்சிக்கிறவே மாட்டார். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை வந்து அணிவிட்டார். நம்ம வாழ்க்கையில் எந்த பிள்ளைகளாக நம்ம பெற்றோர்களோட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெண்டு கதையும் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. எல்லா பெற்றோருமே பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த பெற்றோர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பயணிக்கிறோமா அப்படின்னு சொல்கிறதா இன்றைய தகவல். இந்த மீனவனின் குரல் சார்பாக, நாம் பெற்றோர்களை உணர்ந்தவர்களாக இந்த உலகில் வாழ்கிறோமா? நம்மளோட பெற்றோர்கள் வந்து கூட பேச மாட்டாங்க, இருக்க மாட்டாங்கன்னா இன்றைக்கு சூழ்நிலை காரணமாக வேலை பழுதுனாலும் சில பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் அமர்ந்து முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் வந்து நாம் தான் பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருமே கண்டிப்பாக பெற்றோர்களை உணர்ந்தவர்களாக வாழத்தால் இன்றைய தகவல் மீனவனின் குரல் சார்பாக. ஏதாவது இந்த கருத்துக்கள் வித்தியாசகம் இருந்தாலும் சரி, எனக்கு இந்த கமெண்ட் கொடுக்கணும்னு உங்கள் அனைவருக்குமே என் தாழ்மையான கருத்து. என்றும் மீனவனின் குரல்.